இந்த குப்பையெல்லாம் கூட்டி முடிக்க ஒரு நாள் ஆயிடுச்சு. நல்ல வேலை காற்றுக்கே தடிச்சதெல்லாம் சொதப்பி விடலை. நான் என்ன பண்ணேன்? அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, அதனால காட்ட முடியாது. அப்படிதான் எங்க அத்தா புட்டுக்குச்சு. கட்ட நல்லா இருக்கு. சரி, நான் ஒன்னும் கிடைச்சிட்டு வரேன். நான் அடிச்சுட்டேன். ஹே, அது என்ன பார்க்குற? ஏண்டா அம்மனம்மா வர? உங்கள் அண்ணன் கூடடா. இந்தா வில்லன் மாதிரி இருக்கிற பீட்டர் கூட இருந்தவனே சுட்டுட்டேன். அதான் பொம்மை துப்பாக்கி கொடுத்துட்டாங்க. உங்க அண்ணன் கூட இதை நான் ஏன் வச்சுருக்கேன் தெரியுமா? நம்ம ஊரை யாராச்சும் மறுபடியும் நேர்மையாக்க நினச்சா அவங்கள போட்டு தள்ளுதான். இது நீ திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? ஆம், நான் மீண்டும் வருவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லு. அப்புறமா வரேன். இன்னும் நல்லா நாரிப்போச்சு. வாங்க பசங்களா, சாப்பிடலாம். மரக்கறி, உனக்கு எவ்வளவு தைரியம்? சூவி, சாப்பாட தட்டி விடக்கூடாது. வளர மாட்டேன். இதுக்கு இவ்வளவு கொள்ளாம விட இயலாது. என்னடா பண்ற சூவி? இந்த லோயிஸ கொண்டே ஆகணும் என்று நான் முடிவு செய்துட்டேன். அதுக்கு தான் இந்த டெர்மினேட்டர் ரோபோ. இதில் வந்துட்டு உயிர் உள்ள டிஷ்யூ இருக்கு. அதுக்கு என்ன ரெண்டும் வரைஞ்சிருக்க? அம்மனுமாவும் நல்லா ட்ரெஸ் போட்டு. உனக்கு சயின்ஸ் பற்றி ஒரு இலவும் விளங்காது என்ன? இதுக்கு நான் ஏன் ஜாக்கெட் போட்டுருக்கேன்டா? ஜாக்கெட் போட்டாதான் நல்லா வண்டி ஓட்ட இயலும். அது போக இந்த டெக்னாலஜிக்கு இன்னும் நிறைய காலம் எடுக்குமடா. கவலைப்படாத, எனக்கே இதை உருவாக்க நிறைய காலம் எடுக்குமெண்டா. நான் இன்னும் அதை பற்றி நிறைய படிக்க வேண்டி இருக்குதடா. இது என்னன்றா? இது நான் சும்மா கையை வச்சு வரைஞ்ச கோழி. என்ன யார் உருவாக்கினானே தெரியல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். ஹே, நீ ரொம்ப அழகா இருக்கே, சரக்கடிக்கு போலாமா? உறுதி செய்தேன். குடும்ப பையன்டா, ஆமடா, குடிச்சி எடுப்பேன்னா வாங்கிடா. காசு இருந்தா சைடு வாங்கிட்டா. மட்டையாவோ வாங்கடா. குடும்ப பையன்டா தேவடியா. அட கடவுளை, இப்பதான் தெளிவா தெரியுது. மதிய நேரத்துல பீட்டர் வேலையில இருக்கணும். இது அந்த குண்டன் இல்லை.